குரூப் டூ தேர்வு முடிவுகள் ஜனவரி 12 தேதியன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த தேர்வு முடிவுகள் அடுத்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் 12 தேதி வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கிறது. கேள்வி எல்லாம் கேட்கப்படாத கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் கேட்லாக்கா? எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்கடா. இந்த பாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வினுடைய அந்த முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்று தேர்வர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 12 தேதி அதாவது ஜனவரி மாதம் 12 தேதி வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முன்னதாக டிசம்பர் 15 தேதி வாக்கிலே வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி மாதத்திலே இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்ற அந்த முக்கியமான தகவல் இன்றைய தினம் பார்க்கும்போது இந்திய அளவிலே அவர்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்திருந்தார்கள். அந்த அளவிற்கு தேர்வர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தேர்வினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அந்த தேர்வு முடிவு அந்த முடிவுகள் வெளியிடப்படும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5446 காலி பணியிடங்களுக்கு இந்த குரூப் டூ தேர்வானது நடைபெற்றது. ஏற்கனவே முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அந்த முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மெயின்ஸ் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த தேர்வினை எழுதி சுமார் 10 காத்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 57,000 தேர்வர்கள் இந்த தேர்வு முடிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 25 தேதி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு நடைபெற்றிருந்தது. 10 இடைவெளிக்கு பிறகு அந்த தேர்வு வெளியிடப்படும் தேதியானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவான விளக்கமும் டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்டிலே வெளியிடப்பட்டுள்ளது. Yeah!